விஜயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களை செஃப் சுரேஷ் சின்னசாமி. இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கரை விஐபி கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்று பார்க்குறோம். காடை மிளகு வறுவல். ஏன் இந்த காடை மிளகு வறுவல் இன்றைக்கி ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்பயுமே இந்த சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இந்த விஷயத்துக்குள்ளே தான் போகிறோம். சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு 200 ரூபா இருக்கும், நாட்டுக்கோழினா ஒரு 400 ரூபா, மட்டன் உங்களுக்கு தெரியும் 600 ரூபா, ஃபிஷ்ஷு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த காடை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. 35 ரூபாலேருந்து 40 ரூபாங்க ஒரு காடை, அது வந்து ஒரு 100 கிராம்லேருந்து 125 கிராம் இருக்குது. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 காடை ஒரு 400 கிராம் வருது. அதை க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா 400 கிராம் வருது. இதாங்க இதோட சிறப்பு. அது இல்லாமல் இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. மூட்டு வலி ப்ராப்ளமாக இருக்கட்டும், இந்த ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் ஈஸி டைஜஸ்ட்டுங்க இந்த காடை. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த காடை மிளகு உருள் எடுத்துருக்கோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ரிப்பரேஷன், ஈஸியாகவும் பண்ணலாம். இந்த சாட்டர்டே சண்டே நீங்கள் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். காடை மிளகு உருவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்து வந்துடலாம் வாங்க. காடை மிளகு உருவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள். காடை 4, இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, தக்காளி 2, உப்பு தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 2, தனியாத்தூள் 1 தேக்கரண்டி, நெய் 2 தேக்கரண்டி, வெங்காயம் 3, மிளகு 1 தேக்கரண்டி, காய்ந்த மிளகாய் 3, மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் 20 ml, பூண்டு 10 பற்கள், மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, கொத்தமல்லி தேவைக்கேற்ப, பட்டை, லவங்கம், ஏலக்காய் தேவைக்கேற்ப. காடை மிளகு உருவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. நம்மளோட தோசைக்கல்லும் சூப்பராக சூடாகிட்டுருக்கு. இதில் நம்ம இந்த மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன், ஈஸியாக முடிஞ்சிடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு. கல்லும் சூடாயிடுச்சு. அந்த எண்ணெயை ஊற்றின உடனே அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லு சூப்பர் ஃப்ளேவராக இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோன்னா 2 ஏலக்காய், பட்டை 1, லவங்கம் 2, இவ்வளோ தாங்க நான் போட போகிறேன். இதிலேயே இந்த வெங்காயத்தையும் நான் நறுக்கி போட்டுக்க போகிறேன். இதுக்கு சாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே ஸ்லைஸ் பண்ணி அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சீரகத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் அப்படியே நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இதிலே நான் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கிறேன். வதங்கி வர நேரத்திலே நம்ம இந்த பச்சை மிளகாவையும் அப்படியே கீறி போட்டுக்கலாம். தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ
நல்லா வதங்கிட்டு வருது. நம்ம ரொம்ப நேரம் நார்மலாக இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதக்கணும், இஞ்சி பூண்டு வதக்கணும், தக்காளி வதக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இந்த மீட் கூட சேர்ந்து அது எல்லாமே குக் ஆக போகுது. அது குக்காக கடைசியில் நீங்கள் பார்ப்பீங்க உண்மையான அந்த மிளகு வறுவல்னா என்னன்ட்டு. அது கூடயே அப்படியே உட்கா குக் ஆகும்போது அந்த மசாலா வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. இப்போயே நான் என்ன பண்ண போகிறேன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஒரு கால் கரண்டி தான் போட்டேன். மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி, தனியாத்தூள் ஒரு தேக்கரண்டி. ஏற்கனவே நம்ம இதுக்கு தேவையான காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். அப்படியே இந்த பொடியெல்லாம் போட்டவொடனே அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். டைமே கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம இந்த காடையை கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த வறுவலுக்கு முழுசாக போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்காது, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸிங்க இந்த காடையை கட் பண்ணுறது. நம்ம கட் பண்ணுறோமோ இல்லை, இந்த பாருங்கள் உடைச்சாலே அழகாக புண்டு வந்துடும், அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது ஈஸியாக டெண்டராகவும் இருக்கும், ஈஸியாக குக் ஆகிடும். இந்த முழுசாக போடும்போது என்ன ஆகுனா சில டைம் அந்த மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த நெஞ்சாண்டை மட்டும் அப்படியே ரப்பர் தன்மை ஆகிடும். அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். நான் சிறிதளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா மீட்டை போட்டு நீங்கள் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பிரியாணி நான் பார்த்துருக்கிறேன், சிக்கன் வகைகளும் பார்த்துருக்கேன், வெங்காயம் தக்காளி கூட போட்டு வதக்குவாங்க. அது என்னென்னா மீட்டோட டெண்டர்னஸ் இருக்காது. நிறைய நீங்கள் பாய் கடைகளில் ரோட்டு கடையெலாம் போய் சாப்பிடும்போது மீட் நல்லா ஜூஸியாகவும் டெண்டராகவும் இருக்கும். என்னென்னா தண்ணியை ஊற்றிட்டு அதில் அந்த மீட்டை போடும்போது ரொம்ப சாஃப்டாக ஸ்லோ குக்கிங்கில் இருக்கும். ஸோ இது அதனால தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த காடையும் நம்ம போட்டாச்சு, தேவைக்கேற்ப உப்பையும் போட்டாச்சு, போட்டுடலாம். இப்போ நான் இந்த இன்னொரு ரெண்டு காடை இருக்குது, இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நல்லா இந்த காடை குக் ஆகட்டும். என்னடா மிளகு வறுவல்ட்டு கிரேவியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. போக 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 இந்த ஜூஸ்லேயே அது ரெடியூஸ் ஆகும். இன்னொன்று கொடுங்க, இப்போ நம்ம நார்மலாக நம்ம தண்ணி ஊற்றுறோம் பார்த்திங்களா. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒரு ஸ்டாக் வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மீட்டு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் போன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஒரு பெரிய சட்டியில் வச்சுருவோம். இல்லைன்னா சில சமயத்தில் இந்த வெஜிடேரியனுக்கெலாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருவோம். எப்பயுமே நீங்கள் இந்த சுடு தண்ணியை வச்சுட்டு அதை ஊற்றும் போது அதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். நிறைய டைம் இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், தண்ணி எடுத்து ஊற்றும் பச்சை தண்ணியை ஊற்றும் போது அதோட டேஸ்ட்டு சம்டைம்ஸ் அப்படியே ரெடியூஸே ஆகிட்டே இருக்கும். எப்பயுமே நீங்கள் சமைக்கும் போது ஒரு சின்ன பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஊற்றும்போது உங்களுக்கு டேஸ்ட் எப்பயுமே மேலே தூக்கி தூக்கி கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பச்சை தண்ணியை ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு செய்யும்போது ஹாட் வாட்டரை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது அருமையாக இருக்கும், அதோட ஃப்ளேவர் இன்னும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். ஒரு சின்ன மூடி போட்டு நான் அப்படியே மூடி வச்சிடுறேன். நம்ம இந்த தண்ணி ஊற்றி வச்சாச்சு, ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மரில் உள்ளே அப்படியே குக் ஆகிட்டுருக்கு. அப்படியே திறந்துடலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிரேவியாக இருக்க மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண பண்ண சூப்பராகிடும். இதிலே நான் எப்படியே நான் ஓரமாக போட்டுக்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நடுவில் ஒரே ஒரு தேக்கரண்டி இந்த நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பூண்டு, இந்த பூண்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா இடித்து அப்படியே நம்ம போட்டுக்க போகிறோம். இந்த வறுந்ததுக்கு அப்புறமா இந்த வறுவலில் இந்த பூண்டு போடும்போது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. பூண்டை சேர்த்துக்கிறேன். எப்பயுமே இந்த நெய்யை லாஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும் நமக்கு. சிறிதளவு நான் என்ன பண்ண போகிறேன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன்.
அப்படியே நல்லா அந்த பூண்டு அந்த நெய்யிலேயே வறுந்து வரட்டும். அப்போ தான் அது கூட சேரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணேன்னா, மிளகு இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். இந்த மிளகை லாஸ்ட்டாக எஸ்பெஷலி பவுடரை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மிளகை ஒரு ஒரு தேக்கரண்டி என்ன பண்ணுங்கள், நல்லா இடித்து மேலே நம்ம தூவிக்க போகிறோம். அவ்வளோதான், இந்த பூண்டு நல்லா அது கூட வருகியாச்சு. அப்படியே நம்ம மொத்தத்தையும் சேர்த்து கொண்டுதான் நல்லா வருகி வர நேரத்திலேயே நம்ம இந்த மிளகை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு மிளகை மட்டும் இடித்து போடுங்க. ஏன்னா இப்போ வர மிளகு பவுடர்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அரிசி மாவு சில மாவு பொருட்கள்லாம் சேர்க்குறாங்க, சம் கெமிக்கல் வேறு இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கறதில்ல, ஒரு ஹெல்த்தியாகவும் கிடையாது. ஸோ அதனால் இந்த முடிஞ்ச அளவுக்கு மிளகை இடித்து போடுங்க, அருமையான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொத்தமல்லி ஸோ அருமையான நம்ம காடை மிளகு உருவல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான பிளேட் ப்ரெசன்டேஷன் அரேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம. காடை மிளகு உருவல் செய்வதற்கு ஒரு சின்ன செய்முறை ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மரச்சக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறோம். அதிலே நம்ம என்ன பண்ணுறோம், பட்டை லவங்கம் ஏலக்காவை போட்டுட்டு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சு வெங்காயம் போட்டுக்கிறோம். காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கி வர நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாவையும் அது கூடயே சேர்த்து, தக்காளி அது கூடயே நம்ம நறுக்கிய தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கிட்டு, மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் இந்த மூணையுமே சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கினதுக்கப்புறம் காடையும் அதில் ஒரு நாலு காடையை நறுக்கி உள்ளே போட்டுட்டு, தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம வேக வைக்கிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு தேக்கரண்டி நெய் அதிலேயே போட்டுட்டு, இடித்த பூண்டை அதில் நம்ம சேர்க்குறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து எடுத்தால் சூப்பரான சுவையான காடை மிளகு உருவல் ரெடி. இன்றைக்கி ஒரு அருமையான காடை மிளகு உருவல் பார்த்தோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4 காடை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 160 ரூபா தாங்க. இதில் செய்கிறதுக்கு ஒரு 40 ரூபா, 200 ரூபா தாங்க. வீட்டில் ஒரு 4 பேர் அருமையாக சந்தோஷமாக சாட்டர்டே சண்டேயில் செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம் நம்ம. காடையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 35-40 ருபீஸில் கிடச்சிச்சு. அவ்வளோ மருத்துவ குணங்களும் இருக்குது. மறக்காமல் இந்த சாட்டர்டே சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சிக்கன் மட்டனில் ஒரு டேஸ்ட் கிடைக்குதோ அதை விட இந்த நான்வெஜ் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மசாலாவை தயவு செஞ்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுரேஷ் சின்னசாமி. நன்றி, வணக்கம்.